வணக்கம், வெல்கம் பேக் டு ஷப்தீனாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போது நெல்லிக்காய் ஜூஸ். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணும்போது தேவையான அளவுக்கு தண்ணி யூஸ் பண்ணிருக்கணும். எதுக்காக அப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா, காரணம் இருக்குது. நெல்லிக்காய் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கண்டென்ட் உள்ள ஒரு காய்கறி தான். ஒரு பழமும் சொல்லலாம், காயும் சொல்லலாம். இந்த நெல்லிக்காயில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி எடுக்கும்போது என்ன ஆகும் கேட்டால், உங்களுக்கு வந்து அந்த ஆசிட் வந்து கம்மியாகும். அதாவது சில பேர் ரெண்டு நெல்லிக்காய் மூணு நெல்லிக்காய் போட்டிருப்பாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படி குடிப்பாங்க. அப்படி குடித்தா என்ன ஆகுனா, சம்டைம் வந்து நம்மளோட வயிற்றில் வந்து ஆசிட் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் இஷ்யூஸ் வரும். அதனால் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றுன்னு சொல்கிறேன். ஒரு மூணு நெல்லிக்காய், அதாவது 100 கிராம் உள்ள நெல்லிக்காய்க்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 1 லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி வந்து நான் 1 லிட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வெள்ளரிக்காயும் போட்டிருக்கோம். வெள்ளரிக்காய் வந்து குளிர்ச்சி உள்ள ஒரு காய் தான். ஸோ இந்த மாதிரிலாம் காய்கறி வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஜூஸ் எப்படி பண்ணுறது இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா. நெல்லிக்காய் ஜூஸ் தேவையான பொருட்கள்: நெல்லிக்காய் 3 நம்பர், அதாவது 100 கிராம், வெள்ளரிக்காய் பாதி வெள்ளரிக்காய், அதாவது 80 கிராம், லெமன் 4 வெஜஸ், அணி 1.5 டேபிள் ஸ்பூன், இஞ்சி 10 கிராம். இதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்க்க போகிறோம். அதே டைமில் இந்த நெல்லிக்காய் தண்ணி சில பேர் குடிப்பாங்க, அந்த தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெண்டுமே பார்க்க போகிறது தான் இன்றைக்கி ஸ்பெஷல் இந்த வீடியோவில். இந்த நெல்லிக்காயை ஸ்லைஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்க விதை எடுத்துகிட்டு அப்படியே மிக்ஸி ஜாரில் போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் இஞ்சி, இஞ்சி நான் சொன்ன மாதிரி 10 கிராம் போடலாம். கொஞ்சம் காரத்தன்மை அதிகமாக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் ஒரு 5 கிராம் எக்ஸ்ட்ரா போடுங்க. அதுக்கு பிறகு லெமன் வெஜ்ஜஸ், லெமன் வெஜ்ஜஸ்னா 1/2 இல்லை 1/3 கட் பண்ணுறது வெஜ்ஜஸ் சொல்லுவாங்க. ஸோ அதில் ஒரு பகுதி மட்டும் கட் பண்ணி இதில் போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய், இந்த வெள்ளரிக்காய் நல்லா பீல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கரெக்டாக பாதி வெள்ளரிக்காவை இதில் போட்டிருக்கோம். இந்த வெள்ளரிக்காய் எதுக்காக ஆட் பண்ணால், ஒன்று குளிர்ச்சி கொடுக்கும், அதே டைமில் வந்து வாட்டர் கண்டென்ட் உள்ள ஒரு வெஜிடபிள்ஸ் தான் இந்த வெள்ளரிக்காய். இதுக்கு பிறகு தண்ணி 1 லிட்டர் இதில் ஊற்றிருக்கோம். ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்சியில் பிளெண்ட் பண்ணி எடுத்துருக்கேன். அதுக்கு பிறகு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த திப்பியை தனியாக எடுத்து அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெறும் ஜூஸை மட்டும் எடுத்து சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்போலாம் சாப்பிட்லாம் கேட்டிங்கன்னா, வாரத்தில் 1 நாள் அப்படின்னா மாதத்தில் 3-4 நாள் நீங்கள் சாப்பிட்லாம். பர்டிகுலராக இந்த கொரோனா டைமில் நெல்லிக்காய் சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, இதில் இஞ்சி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பிறகு இதில் தேன் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. இந்த தேன் வந்து 1.5-2 டேபிள் ஸ்பூன், உங்களுக்கு இனிப்புத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வேணும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த நெல்லிக்காய் தண்ணி எப்படி ரெடி பண்ணுறதா பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, 2-3 நெல்லிக்காய் எடுத்துக்கலாம், அதாவது தண்ணி ரெடி பண்ணுறதுக்கு. அந்த நெல்லிக்காய் வந்து ஜஸ்ட் சார் மட்டும் தான் இறங்க போகுது. ஃபுல்லாக நெல்லிக்காய் வந்து நம்ம பிளெண்ட் பண்ணி யூஸ் பண்ண போதில்லை இந்த நெல்லிக்காய் தண்ணிக்கு. அதுக்கு பிறகு லெமன் வந்து இந்த மாதிரி தின் ஸ்லைஸை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் காரத்துக்காக நம்ம என்ன பண்ணுறோம், 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். அதிகமான பச்சை மிளகாவும் வேண்டாம், அதிகமாக எடுத்திங்கன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருக்கும் அந்த தண்ணி. அதனால தான் 1 பச்சை மிளகாய் போக சொல்கிறேன். இதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல தண்ணி எந்த அளவுக்கு எடுக்கலாம் கேட்டிங்கன்னா, 1-2 லிட்டர் அளவுக்கு தண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம் இந்த குவான்டிட்டிக்கு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இந்த எலுமிச்சை பழமும் போட்டிருக்கோம். அதுக்கு பிறகு பச்சை மிளகாய்,
கீறி வச்சுருக்கேன்ல அந்த நெல்லிக்காய் உள்ளே போட்டிருக்கோம். இந்த நெல்லிக்காய் போட்ட பிறகு உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு அதிகமாக இருந்தால் தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே வச்சுட்டு மறுநாள் உங்களுக்கு எப்போலாம் சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா அந்த டைமில் இந்த நெல்லிக்காய் தண்ணியை சாப்பிட்லாம். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது பார்த்துருக்கோம், அதே டைமில் நெல்லிக்காய் தண்ணியை எப்படி ரெடி பண்ணுறது பார்த்துருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் எப்படி பண்ணுறது எல்லாம் தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி தேவையான அளவுக்கு தண்ணி ப்ராப்பராக எடுத்துருக்கணும். உங்களுக்கு செய்முறையில் தெளிவாக உங்களுக்கு விஷயம் சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு டிஷ்ஷை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், சி யூ, பை பை, டேக் கேர்.